ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கணும் ஆசையாக 1 lakh மதிப்புள்ள 3 months கோர்ஸை 90% டிஸ்கவுண்ட்ல ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் தராங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கான்டாக்ட. வணக்கம். நம்மளா பல பேருக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாகவே இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துருக்கவங்கள ஷார்ட் ஃபிலிம் பார்த்தவங்களோட ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதில் நானும் ஒருத்துவேன். நமக்கு இப்போ இந்த கொரோனா இஷ்யூங்கிறனால எல்லோரும் வீட்டுக்குள்ள சொல்லியிருக்காங்க, நானும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ போர் அடிக்கிறப்ப யூடியூப்ல நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ஒரு பார்த்து முடிச்சாச்சு அமேசான்லாம். ஸோ யூடியூப் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் ஸோ பேர் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தேன். அதுலேருந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஜீரோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ஜீரோ பட்ஜெட் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பைக்கு பெட்ரோல் போடுவோம், அதுக்கு செலவாகும். சோறுன்னு ஒன்று திம்போம், அதுக்கு செலவாகும். அதே மாதிரி கேமராக்கு சார்ஜ் போடுவோம்ல, ஸோ அந்த கரண்ட் பில்லு அது ஆகும். ஐ மீன் கேமரா வந்து நேராக யாரும் ஃப்ரீயாக கொடுக்குறதுல, கேமரா காசு கொடுத்தா வாங்குகிறோம், ஸோ அதுக்கு செலவாகும். அதை தாண்டி இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இனிமேல் யாரும் ஜீரோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம்னு போடாதீங்க. ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்க்கலாம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சூரியபுத்ரா மகாபிரிங்கராஜ் ஆகி சில பேருக்கு வந்து தலை ட்ரை ஆகி முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க சூரியபுத்ரா மகாபிரிங்கராஜ் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடி கொட்டுறது குறையுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா இதோட அமேசான் லிங்க் வந்து கீழே லிங்க்ல இருக்குது. இல்லை பிறகு உங்களுக்கு காப்பஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட வாட்ஸ்அப் இன்ஸ்டா லிங்க் போட்டிருக்கோம், அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சூரியபுத்ரா மகாபிரிங்கராஜ் ஆயில் துர்கா. இந்த படத்தை நான் ஷார்ட் ஃபிலிம் சொல்றோட கிட்டத்தட்ட ஃபிலிம்னு சொல்லலாம். எல்லாம் கிட்டத்தட்ட 45 minutes இது ஓடுது. இதை நம்ம ரொம்ப ப்ராப்பராகவே ரிவ்யூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். இது தமிழில் ஹிட்டான காஞ்சனா சீரீஸ் அந்த கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதை வச்சே தெரியுது இந்த ஷார்ட் ஃபிலிம் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அதனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம். நம்ம எல்லாருமே தெரியும் இந்த விஷயம், ஒன்றும் இல்லை. ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கோ ஃபிலிம்க்கோ கதாபாத்திர தேர்வு, அவங்கள சரியாக ஒரு டைரக்டர் செலக்ட் பண்ணிட்டார் அப்படின்னால கிட்டத்தட்ட அந்த படம் பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். ஸோ அந்த வகையில் இந்த படம் முழு வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் இவர் ஹஸ்பண்ட், நான் தான் அப்பா பேசுகிறேன், இவங்க ஒய்ஃப், இது பிரெக்னன்ட் ஆன ஒய்ஃப், இவர் டாக்டர். கார்த்திக் பார்க்கிங் லாட்ல வெயிட் பண்ணு, நான் வரேன். சரி ஓகே. அப்ப எனக்கு பைத்தியம் இருந்து பிடிச்சு போச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் சிபிசிஐடி ஆபீசர். நீ ஃப்ரீயா இருந்தா வீட்டு பக்கம் வாங்க சார். இது எடிட்டிங், இது கலர் கரெக்ஷன். சரியாதரா பேசிட்டு இருக்கேன், பட் நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம்ல டீட்டெயிலாக பேசுறது ஏற்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம ஆர்ட் ஒர்க் பத்தி பேசாம இருக்க முடியாது. இந்த ஷார்ட் ஃபிலிம்ல நான் பார்த்த வியந்த ஆர்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, அப்புறம் இப்போ இருக்க நிறைய பசங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிமோ அல்லது ரிச்சாவோ அல்லது டல்லாவோ சம்திங் சோகமாவோ காமிக்கணும் அப்படின்னா அசால காஸ்டியூம் சம்திங் ஏதோ ஒன்று போட்டு வந்து மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஐ மீன் பிஜிஎம் போட்டாலே மேட்ச் ஆகும்னு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி காஸ்டியூம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே கதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதை பல பேர் மறந்துடுறாங்க. இதுக்கு என்ன வண்டி டாக்டர், இது எப்படி நிப்பாட்டுறது? ஒருத்தர் கொலை பண்ண போகும்போது அது சிட்டி சைடாக இருக்கிறது, டார்க்காக இருக்குது, நைட் நேரத்தில் வந்து நம்ம ஒரு ஃபுட்டு போட்டு போய் கொலை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை அடையாளம் காண முடியாது. அதே சமயம் பார்க்கில் அல்லது இந்த மாதிரி ஒரு வெளிப்படையான பகுதிகளில் இந்த மாதிரி ஃபுட்டு போட்டு போகிறது அப்படிங்கிறது, நான் தான் கொலையாளி அப்படின்னு தன்னைத்தானே அடையாளம் கிடைக்கிறதுக்கு சமம். அதே மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு மிகப்பெரிய பலம் எதுன்னு நான் சொல்லுவேன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஸோ மிக முக்கியமான காட்சிகளில் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லாட்டியுமே அது முழுக்க முழுக்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமை வேற லெவலுக்கு கேரி பண்ணி கொண்டு போயிருது. இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி இன்னும் பேசணும்னா பேசிட்டு போகலாம், டைம் இல்லை. ஸோ நான் ஒரே விஷயம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஷார்ட் ஃபிலிமோ அல்லது சம்திங் ஏதோ ஒரு வீடியோவோ அதோட வீடியோ குவாலிட்டி சரியாக இல்லை அப்படின்னா கூட அதோட ஆடியோ குவாலிட்டி ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அதை உட்காந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா அங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக கேட்கும். அந்த வகையில் இந்த துர்கா இந்த ஷார்ட் ஃபிலிமை நம்ம பாராட்டாமல் இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஷார்ட் ஃபிலிமோட டப்பிங் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. இப்போலாம் அவ்வளோ சிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் தமிழ் மனிதர்கள் என்னென்ன தெரியல, இவங்க பேசுகிற தமிழ் அது தமிழை தாண்டி வேறு ஏதோ ஒரு மொழி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா உங்கள் அந்த ப்ராப்ளம்னால தான். அந்த வகையில் இந்த துர்கா படத்தோட டப்பிங் டீமை நம்ம
பாராட்டி ஆகணும். அப்போ எனக்கு பைத்தியங்கிருந்து பிடிச்சி போச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வில்லன் யார்? வில்லன் ஆ ஓகே. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் படமாகவே எடுத்திருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிமை. ஏன் அப்படின்னா, ஒரு ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு கூட ஒரு பாட்டு மாதிரி சம்திங் ஏதோ மாண்டேஜ்லாம் வருது. படத்தில் வில்லன் இருக்கார். வில்லன் இந்த மாதிரி உள்ள ஒரு வில்லனாக நான் இதுவரையும் தமிழ் சினிமாவில் கூட பார்த்தது கிடையாது. ஏன் அப்படின்னா, டே அவளை விட்டுருக்கடா, அவள் கர்ப்பமாக இருக்காடா. ஓ, கர்ப்பமாக இருக்கால, கழிச்சிட்டா போச்சு. அதே மாதிரி இந்த ஷார்ட்லையும் பார்க்க போகிறவங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை கொடுத்துறேன். இந்த ஷார்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஓடும். இதில் நீங்கள் பார்த்து பார்த்து ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு இன்டர்வல் கூட கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே பல பேருக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அல்லது தான் திறமை வெளில காட்டணும்னு சொல்லி வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பெருசாக எதுவுமே இருக்காது, கேமரா டீம் நடிகர்கள் எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப காலதாமதமாயிரும். ஆனால் இவங்ககிட்ட கிட்டத்தட்ட எல்லாமே இருந்திருக்கு. இருந்தும் இந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க எதிர்பார்த்த தாக்கத்தை கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதை நம்ம திருத்திக்கவே முடியும். இல்லை இல்லை, நம்ம பண்ணுறதான் மிக சரி, நம்ம வேறு லெவலில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நினப்பில் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவுட் தான் கிடைக்கும். துர்கா ஷார்ட் ஃபிலிம் வியூஸ் அதிகமாக வர வாழ்த்துக்கள். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தவங்களுக்கு இஷ்யூ கிடையாது. ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்காதவங்களுக்கு நான் ஒரு அதிர்ச்சியை சொல்ல போகிறேன். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு 2 வரப்போகுது. அதுக்கான எண்டு கிரெடிட்ஸ் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் டென்ஷனாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த கிட்டத்தட்ட இது வந்து மாஃபியா ஸ்டைலில் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ஏன்னா மாஃபியாவில் வந்து எண்டில் தானே எல்லா சஸ்பென்ஸையும் உடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 45 நிமிஷம் சொல்லி இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது புரியாது. முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்து கிளைமேக்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமோட முழு தாக்கம் எனக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும். ஸோ கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்டே இருக்கு. மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். துர்கா ஷார்ட் ஃபிலிம் கீழே லிங்க் இருக்கு, பார்த்து சாவுங்க. கட் கட் பண்ணுற போதும், டென்ஷன் ஆகிட போறாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.